இந்தியாங்கிறது ஆதி காலத்துலேருந்து வந்த பேர். நேரு காலத்தில் லால் பகதூர் அதுக்கு முன்னால் உள்ள ஒன்றா தான் இந்தியாங்கிற பேர். இவர் பாரத்னு கொண்டாருன்னா நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். பாரத் ஷா ना भारत मेरे को अच्छा लगता है बोलने में, इंडिया इंडिया भी अच्छा लगता है, बट इंडिया इंग्लिश नेम हो गया और भारत हिंदी नेम हो गया। நூத்தி 188 கோடி மக்கள் வாழ்றதுல திடீர்னு வந்து அதை மாற்றணும்னா அது எப்படி சாத்தியமாகும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறோம், லைசன்ஸ் எடுக்கிறோம், ஓட்டர் ஐடி எல்லாத்துலேயுமே வந்து இந்தியான்னு ஒன்று தான் இருக்குது. அதை திடீர்னு பாஸ்போர்ட் அதை மாற்றணும்னா 8000 கோடி செலவாகும், அது எவ்வளோ பேரோட லைஃப் பாதிக்கும், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அது எடுத்தோன்னா டக்குன்னு அது முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது, எடுத்தோன்னா டக்குன்னு அது முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்தியா தானே நல்லாயிருக்கு, பாரத்தை விட இந்தியா தான் பெஸ்ட். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கோம். திடீர்னு பாரத் சொன்னால் பாரத் ஓகே, பாரத நாடு அது ஓகே, பட் மோஸ்ட்லி 90% பீப்புள் எப்படி கூடுவாங்க? 99% பீப்புள் எப்படி கூடுவாங்க? இந்தியா இல்லையா? ஐ ஆம் இந்தியன். இப்போ சின்ன வயசுல இருந்து இந்தியா இந்தியானே நம்ம சொல்லுவோம், இப்போ திடீர்னு பாரத் மாற்றும் பாரதியன் பாரதியன் சொல்லுவோம், அது எப்படி எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? அது நல்லது தான், அது நல்லது தான். ஏ தவறுங்க, நான் என்ன அர்த்தம் இருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல பாரத்ங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த பேரு உங்களுக்குமா? நீங்க நான் இறக்கம் பிடிச்சிருக்கேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. பிடிச்சிருக்கு பாரத்ன்ற பேர் வந்து உங்களுக்கு. இப்போ நம்ம இந்தியான்ற பேர் நம்ம வெளியே போனோம்னா இன்னும் நம்ம பாரத் பாரதியன் தான் சொல்ற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னால முடியல, டயர்டா இருக்கு. இப்ப நான் கூட ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு இந்த பேங்க் கார்டு மாத்துறதுக்கே ஒரு நாள் அலைஞ்சேன். என் பையன் போனான், என் ஒய்ஃப் போனாங்க, அப்ப திருப்பி என்னைய கூட்டு வந்தாங்க, அப்படி நடக்குது. அதனால வந்து அது செட் ஆகாது. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியான்னு சொல்றதெல்லாம் பெருமைப்படுவோம், புரியுதுங்களா? இப்போ சந்திராயன் திரி அமைச்சாங்க, இந்திய நாட்டில் எத்தனையோ நாடுகள் பல நாடுகள் போயும் அது தோல்வி அடைஞ்சிருக்கு, சில நாடுகள் இது பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணி அதை அங்கே இறக்குனது இந்தியாங்கிற பேர் தானே நம்ம பெருமை வாங்கி கொடுத்துருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ எல்ஐசி ஆஃப் இந்தியா, இனி எல்ஐசி ஆஃப் பாரத்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்க. இந்தியா நல்ல நல்ல நேம். இத்தாலி, இந்தியா, இஸ்ரேல், அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்ச சூப்பர் நேம் தானே இந்தியா, ஏன் மாத்தணும்? அதுல என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்கும் சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. பெனிஃபிட் இருக்கா? மாறுனா சொல்லுங்க. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே இந்தியன் இந்தியன் தான் இருக்கும், அதில் எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருஷம் பேர் வச்சிருக்காங்க, திடீர்னு வந்து பேரை மாத்திட்டு நீ வேற பேர் வைடான்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? அது ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இது சாத்தியக்கூடே கிடையாது. முதல்ல தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேவையில்லையே, அது அவங்களா மாத்திக்கணும். நம்ம கார்ல நமக்கு அப்படியே வச்சுப்போம், சேஞ்ச் பண்ணா நம்ம சம்பளம் கொடுன்னு கேட்போம். ஓகே, சம்பளம் கொடு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இந்தியாங்கிறதா நல்ல பேர்.